வணக்கம் நேர்களே, பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. ஆபத்து என்பது எப்போது வரலாம், யாருக்கும் வரலாம், எங்கும் வரலாம். அதை எதிர்கொள்ளும் வண்ணம் நீங்கள் தான் ஏதாவது ஒரு தற்காப்பு கலை பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். சரி, அது போன்று தற்காப்பு கலை பயிற்சி பெற விரும்பி கற்கச் செல்லும் பொழுது அந்த பள்ளி அந்த ஆசிரியர் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர் உண்மையானவரா, போலியானவரா, தற்காப்பு கலையில் அனுபவம் உள்ளவரா என்று நீங்கள் ஆராய்ந்து சேருங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கின்ற நீங்கள் சென்று சேர்ந்தால் அது உங்களுடைய முழு பயனை அடையாது, கிடைக்காது. ஆக நீங்கள் தெரிவு செய்யும் ஒவ்வொரு தற்காப்பு பள்ளியும் அந்த ஆசிரியரும் பின்பலம், அவருடைய அனுபவங்கள், அவருடைய அங்கீகாரங்கள் ஆகியவற்றை நீங்கள் ஆராய்ந்து சேருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு முறையான பாடம் கிடைக்கும். அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய மன வலிமையும் உடல் வலிமையும் மட்டுமல்லாமல் தற்காத்துக் கொள்ள முடியும் ஆபத்து காலகட்டத்தில். சரி, பார்த்து கொண்டிருப்பது மாற்று உத்திகள். அதாவது ஆபத்து காலகட்டத்தில் நீங்கள் உத்தியை செய்ய முற்படும் பொழுது அது தவறும் பட்சத்தில் நாம் எவ்வாறு உத்தி மாற்றிக்கொள்வது, அந்த உத்தியை பாருங்கள். நேர்களே, தற்காப்புக்களை பொறுத்தவரை தாக்குவதை விட தடுக்கும் முறைதான் மிக முக்கியம் தற்காப்பு கலையில். பார்க்கும் பொழுது நாம் பயன்படுத்தும் பகுதி உள்ளது பல்வேறு பகுதிகள் கையில். குறிப்பாக ஷூட்டோ யுகே, கோக்கன் யுகே, சோத்த யுகே, சீக்கர் உடா யுகே என்று ஒவ்வொரு பகுதி நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் எதிரினுடைய தாக்குதலை தடுக்கும் வண்ணம். அந்த வகையில் மேலே தாக்கும் பொழுது சைக்கிள் உடாய்க்கே, அதே போன்று சைக்கிள் உடாய்க்கே, அதே போன்று சைக்கிள் உடாய்க்கே, அதே போன்று சைக்கிள் உடாய்க்கே, அதே போன்று கோக்கோனிக்கே, அதே போன்று சோத்தே. இப்போ நாம் தடுக்க முடியும். மட்டுமல்லாமல் மேலும் ஒன்று ஒன்று உள்ளது தடுப்பு, அதான் குறுக்கு தடுப்பு, கோசா யுக்கேன்னு கூறுவோம். இதுமாரி தாக்கும் பொழுது தடுக்க முடியும். இது போன்ற குறுக்கு தடுப்பு. இந்த குறுக்கு தடுப்பானது மிகவும் ஒரு வலிமையான தடுப்பே. அதே சமயம் நீங்கள் தடுத்த உடனேயே கையை பிரிக்கும் பொழுது கை முறிக்க முடியும். அல்லது தடுத்து கை மடக்கி முறிக்க முடியும். அதே போல் தடுத்த பிறகு சுழன்று தாக்க முடியும், கொட்ட முடியும். இவன் அடுத்து நான் பார்த்த உத்திகளை தாக்கும் பொழுது தடுத்து நாம் சுழற்றி உள்ளே சென்று கையை முறிக்க முடியும், தாக்க முடியும். ஆக இப்போ நீங்கள் செய்யும் பொழுது, இப்போ தடுக்கும் பொழுது இந்த வலது கை கீழேயும் இடது கை மேலே உள்ளது. அப்பொழுதுதான் நாம் சொன்ன அந்த உத்திகள் செய்ய முடியும். ஒருவேளை பதற்றம் காரணமாக நீங்கள் மாற்று தடுக்கும் பொழுது அந்த உத்திகள் செய்ய இயலாது. என்ன செய்வது? அதுக்கான உத்தி என்னவென்றால் மாற்று உத்தி. இப்போ பாருங்கள், அதாவது தடுக்கும் பொழுது இது போல் தடுக்க வேண்டும். வலது கை கீழேயும் இடது கை மேலேயும் இருந்தால் தான் இப்போ நாம் செய்த உத்திகள் செய்ய முடியும். ஒருவேளை நீங்கள் செய்யும் பொழுது பதற்றம் காரணமாக மாற்றி செய்விட்டால் நாம் எவ்வாறு உத்தியை மாற்றிக்கொள்வது? இது மாற்று உத்தி என்ன? கோசா யுக்கேற்கு மாற்று உத்தி. ஆக தாக்கும் பொழுது மாற்று தடுக்கும் பட்சத்தில் கவலை வேண்டாம், கையை மேலே பிடியுங்கள், முடியை பிடியுங்கள், தாக்குங்கள் எதிரியை. புத்தி எளிதுதான். மறுபடியும் பாருங்கள், இப்போ தடுக்கும் போது மாற்றி கையை பிடித்து கொள்ளுங்கள், முடியை பிடியுங்கள், இழுத்து தாக்கலாம், எதிரி வீழ்த்தப்படுவான். புத்தி எளிமைதான். அதாவது தேவை ஒரே ஒரு வினாடிக்குள் நீங்கள் எதிரியை வீழ்த்த முடியும். மறுபடியும் பாருங்கள், அதாவது தாக்கும் பொழுது இது போட்டு தடுக்கும் பொழுது, அதாவது வலதுகை கீழேயும் இடதுகை மேலேயும் இருக்கும் பொழுது தான் நீங்கள் பிரிக்க முடியும்,
முறிக்க முடியும் அல்லது தடுத்து பிடிக்க முடியும் உள்ளச்சண்டு கையில் முறிக்க முடியும் அல்லது சுழற்றி பிடித்து தாக்கி தாக்கலாம். அதே சமயம் கையை மாற்றி பண்ணும் பொழுது நாம் மேற்சொன்ன உதிகள் செய்ய இயலாது. அச்சமயத்தில் மாற்று உத்தியாக கையை பிடியுங்கள், முடியை பிடியுங்கள், இழுத்து தாக்குங்கள். முகப்பகுதியை எதிர் வீழ்த்தப்படுமாம் என்று தப்பித்துக்கொள்ள முடியும் எளிதாக. எளிமைதான், ஆனால் தேவை லாவகம் பயிற்சி. பயிற்சியை பாருங்கள். ஓகே பாருங்க, அதாவது என்ன, இந்த மாற்று உத்தி சரியா, இது மேல தாக்கும்பொழுது குறுக்கு தடுப்பு, அதாவது குறுக்கு தடுப்பு இப்போன்னு செய்யும் பொழுது இல்லையா, ஒருவேளை அதாவது தடுக்கிறோம். இந்த உத்திகளுக்கு வலது கை கீழேயும் இடது கை மேலே இருக்கும். அப்போ தான் நம்ம செய்கிற உத்திகள் எளிதாக வரும். இது போட்டு பார்த்த உத்தியை கையை முறிக்கும் உத்தி. அதே போல் இல்லையா, பிடித்தோம் சென்று நாம் முறித்தோம், அதே போல் தடுத்தோம் சுழட்டினோம் அமர்ந்து தாக்கி தாக்கினோம் இல்லையா. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னென்னா, இந்த தடுக்கும் பொழுது வலது கை கீழே இருக்குது. ஒருவேளை நீங்கள் பதற்றம் காரணமாக மாற்று தடுக்கும் பொழுது நம்ம செய்த உத்திகள் செய்ய இயலாது. இதுக்கு மாற்று உத்தி என்ன, மிக எளிது தான், கவனிங்க. உங்களுடைய வலது கையை கொண்டு கையை பிடியுங்கள், எதிரி தாக்காத வண்ணம். அடுத்த கணமே உள்ளே சென்று முடியை பிடியுங்கள், இழுத்து தாக்கலாம், அவன் முகப்பகுதியில் நிர்மித்தப்படுவான். புத்தி எளிமைதான், தே வேகம் சரியா. நேரலை இது போன்ற புத்திகள் பெண்களுக்கு மட்டுமல்ல, இது போன்ற அசுரர்களுக்கும் பயிற்சி அவசியம். காரணம், இந்த பயிற்சியானது சிறர்களுக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தற்காப்பையும் கொடுக்கும். ஆக இந்த தற்காப்புகளுக்கு ஆண் பெண் என்ற பேதம் அல்ல. ஆக வாங்க, முதல் செயல் குறுக்கு தடுப்பு. தடுங்க, கையை பிடிங்க, கையை முடிய பிடிங்க, இழுத்து தாக்குங்க. முட்டுப்பதில் வேகம் முக்கியம். அதாவது ஒரு கையை நீங்கள் பிடிச்ச வரைக்கணும், மறுக்கை தான் முடிய பிடிக்கணும். ஐ ஏச்சு நீ வேகம். ஐ தடுங்க, இருங்க இருங்க, கை இங்கே வைங்க, விடுங்க கை, விடுங்க இங்கிருந்து தடுங்க. தடுங்க, தடுக்கும்போது கை வந்து நேராகணும் சரியா. இதுதான் குறுக்கு தடுப்பு. தட்டு இது வேணும், வலிமை போவோம், வேணும் வலிமையா முதல் தடுங்க. ஐ ஏச்சே பொறுமை செய்யணும், அவசரம் கூடாது, பதற்றம் கூடாது. பயிற்சி பெறும்பொழுது முதல் செயல் தடுத்தல், பிடித்தல், பிடிங்க, இந்த கைங்க பிடிச்சிங்க, தாக்குங்க வேகம் சரியா. ஐ பயிற்சி பெறும்போது ஓன் செய்யுங்க, ஒன்று ஒன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஒவ்வொரு முறையாக. முதல் முதல் தடுத்தல், ஐ நிறுத்துங்க, கையை பிடிங்க, முடியை பிடிங்க, தாக்குங்க இழுத்து.
நிலையை பார்த்தீர்கள். இந்த பெண்ணும் சரி இந்த சிறுவனும் சரி பயிற்சி கொடுத்த மறுநடையே இதை செய்ய முடிந்தது. காரணம் புத்தி எளிமைதான். நீங்கள் பயிற்சி பெறாது மேலும் எளிதாக உங்கள் அமைந்துவிடும். நீங்கள் தப்பித்துக் கொள்ளும் மிகவும் எளிதாகவே, ஆனால் புத்தி வலிமை. ஆக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் சரி அதுக்கேற்ற புத்தி உள்ளது. அதை நீங்கள் தான் தேடிச் சென்று பயிற்சி பெற வேண்டும். ஒருவேளை ஆபத்தில்லாவிட்டால் அது இந்த பயிற்சி உங்களுக்கு சிறந்த உடற்பயிற்சியாக இருக்கும். ஆபத்துக்களுக்கு இடத்தில் அது தற்காப்பாக மாறிவிடும். ஆக மறுபடியும் பாருங்கள், நீங்கள் மாற்றி தடுக்கும் பொழுது கையை தடுங்கள், பிடியுங்கள். ஒரே செயல் ஐ நெய் சம் வாங்க ஐ ஏச்சே நெய் சம் ஓகே. பார்த்தீர்கள், இவைகள் மிகவும் லாபகமாகவும் வேகமாகவும் செய்ய முடிகிறது. காரணம் புத்தி எளிமைதான், ஆனால் எதிரியை நிலைகொலை செய்யும் தேவை நல்ல பயிற்சி மட்டுமே சிறந்த பள்ளியில். இல்லை, பார்த்த புத்தி எளிமைதான் உங்களுக்கு புரிந்திருக்கும். இது உங்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே. ஆக நீங்கள் தான் பயிற்சி பெற வேண்டும் நேரடியாக நல்ல பள்ளிகள். அதே சமயம் கராத்தேவை பொறுத்தவரை அந்த ஜப்பானிய கலை தான். அது பிறந்த இடம் ஒக்கினாவா தீவு. அங்குள்ள கராத்தே பள்ளியினுடைய பாடங்கள் தான் முறையான பாடமாகும். ஆக நீங்கள் தெரிவு செய்யும் பொழுது இவற்றெல்லாம் ஆராய்ந்து சேருங்கள். உங்களில் காத்துக்கொள்ள முடியும் ஆபத்து கலகத்தில். தேவை நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சி மட்டுமே.